ஷாபானுடைய மாதத்தை பொறுத்தவரையில் அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தில் நோன்பு வைத்திருக்கிறார்கள். இந்த மாதத்தை பொறுத்தவரையில் ரமலானுக்கு முந்திய மாதம் என்கிற காரணத்தினால் ரமலானில் அதிகமாக நாம் நோன்பு வைப்பது நம் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ரமலானுடைய மாதம் முழுமையாக நாம் நோன்பு வைக்க வேண்டும். எனவே ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைப்பதற்கு ஷாபானுடைய மாதத்தில் அதிகமாக நோன்பு வைத்து நாம் நம்மை பழக்கி கொள்ள வேண்டும், பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நபி அவர்கள் நமக்கு வழிகாட்டுகிறார்கள். கண்ணியமானவர்களே, நாம் இந்த ஷாபானுடைய மாதத்தில் அதிகமாக நோன்பு வைக்கிற அதே நேரம் இந்த மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தராத ஒரு சில பித்அத்துகளை மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், அம் லஹும் ஷுரகாஉ ஷரஉ லஹும் மின தீனி மா லம் யஅதன் பிஹில்லா, அல்லாஹ் அங்கீகரிக்காதவற்றை மார்க்கமாக ஆக்கக்கூடிய பிணையாளர்கள் அவர்களுக்கு இருக்கிறார்களா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். ஃபல்யஹ்தரில் லதீன யுஹாலிஃபூன அன் அம்ரிஹி அன் துஸீபஹும் ஃபித்னதுன் அவ் யுஸீபஹும் அதாபுன் அலீம், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்கிறவர்கள் அவர்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளட்டும். அன் துஸீபஹும் ஃபித்னா, அவர்களுக்கு அல்லாஹுடைய சோதனை ஃபித்னா ஏற்படுவதை இருந்து அவர்கள் எச்சரிக்கையாக இருக்கட்டும், அல்லது அவர்களுக்கு நோவினை தருகிற வேதனை ஏற்படுவதை அவர்கள் பயந்து கொள்ளட்டும், எச்சரிக்கையாக இருக்கட்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். கண்ணியமானவர்களே, மார்க்கத்தை பொறுத்தவரையில் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு காண்பிப்பது தான் மார்க்கமாக இருக்கிறது. அதைத்தான் நாம் நம்முடைய வாழ்வில் மார்க்கமாக பின்பற்ற வேண்டும். இந்த ஷாபானுடைய மாதத்தை பொறுத்தவரையில் ஷாபானுடைய மாதத்தின் நடுப்பகுதி இரவை அதிகமாக வணக்கச்சிலும், அன்றைய நாளை நோன்பு வைப்பதன் மூலமாகவும், ஒரு விழாவாக அன்றைய நாள் இபாதத்துக்குரிய நாள் என்று மக்கள் கருதி இன்று பலவிதமான பிதத்துகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ஷாபானுடைய நடுப்பகுதி நாள், அந்த நாளுக்கு மார்க்கத்திலே விசேடமான எந்த ஒரு சிறப்பும் கிடையாது. அன்றைய நாளிலே இஷாவுடைய தொழுகையில் சூரா யாசீனை மக்கள் ஓத வேண்டும், ஓதுகிறார்கள் சூரா யாசீன். அதே போன்று சூரத்துல் இஹ்லாஸ் போன்ற அத்தியாயங்களை அன்றைய ஷாபானுடைய நடு இரவு இஷாவில் நடுப்பகுதி இஷா தொழுகையில் ஓதுவதன் மூலமாக நம்முடைய தேவைகள் நிறைவேறுகின்றன என்கிற நம்பிக்கையில் இவ்வாறு செய்கிறார்கள். நபி அவர்கள் அவ்வாறு நமக்கு வழிகாட்டவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று ஷாபானுடைய நடுப்பகுதி என்பது லைலத்துல் கத்ருடைய இரவை போன்ற சிறப்பை கொண்டிருக்கிறது என்கிற தவறான சிந்தனையும் மக்கள் மத்தியிலே இருக்கிறது. அவ்வாறான எந்த ஒரு சிறப்பும் இஸ்லாத்திலே சொல்லப்படவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஷாபானுடைய மாதத்தின் நடுப்பகுதி என்கிற அந்த நாளில் அன்றைய இரவில் செய்யக்கூடிய மற்றும் ஒரு பிதத்துதான் அஸ்ஸலாத்துல் அல்ஃபியா என்று சொல்கிற ஒரு தொழுகையை இன்று மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஆர்க்கத்தில் எந்த ஒரு அடிப்படையும் கிடையாது. ஜமாத்தாக அன்றைய இரவிலே 100 ரக்அத்துகள் தொழுவார்கள். அந்த ஒவ்வொரு ரக்அத்திலும் சூரத்துல் இஹ்லாஸை 10 தடவைகள் ஓதுவார்கள். அப்படியான அல்ஃபியா என்று சொல்லக்கூடிய ஒரு தொழுகையை இன்று மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறான தொழுகைக்கு நபி அவர்களுடைய எந்த ஒரு வழிகாட்டலும் கிடையாது. அவ்வாறு செய்யுமாறு நபி அவர்கள் நமக்கு வழிகாட்டவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஷாபானுடைய மாதத்தின் சிறப்பை சரியாக விளங்கி அதிகமாக அமல் செய்வதனோடு நாம் இந்த ஷாபானில் செய்யக்கூடாத, மக்கள் இன்று செய்து கொண்டிருக்கிற மார்க்கத்தின் பேரால் செய்து கொண்டிருக்கிற பிதுகத்துகளை விட்டும் நாம் ஒதுங்கி தூரமாகி நம்மை நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வோம். வல்லவர் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக.